Nej. Nej. அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜோமணினார். தலைகளை தாழ்த்துவோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே நம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளும் சாக்கியத்தை எங்களுக்கு தந்தியதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது எங்களோடு பேசும் ஆண்டவரே, அடியனை மறைத்துக் கொள்ளும், உம்மை வெளிப்படுத்த உதவி செய்யும், ரகசியங்களை வெளிப்படுத்துவீராக. ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே என்கிற தோட்டத்திற்கு கடந்து போய் ஜெபித்த ஒரு ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டதை வாசிக்க கேட்டோம். ஒலிவ மலைக்கு பக்கத்திலே அந்த கெத்செமனே தோட்டம் காணப்படுகிறது. கெத்செமனே என்று சொன்னால் எண்ணெய் பிழிந்து எடுக்கப்படுகிற இடம் என்று பொருள். ஆயில் பிரஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவார். எண்ணெய் பிழியப்படுகிற ஒரு இடம். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே ஏராளமான ஒளிவ தோப்புகள் காணப்படுகிற அப்படினாலே ஒளிவ பழங்களை அவர்கள் பறித்து அதை காய வைத்து அதை பிழிந்து எண்ணெயாய் எடுக்கிற ஒரு இடம்தான் அந்த கெத்செமனே சுற்றிலும் இருக்கிற ஒலிவ மலையின் இடங்கள். இயேசு அடிக்கடியாய் இந்த தோட்டத்திற்கு என்ன செய்கிறவர், கடந்து போய் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறவர். அது விசேஷமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு இந்த நாளிலே ஒரு சீஷன் எல்லாரையும் அழைத்து கொண்டு அங்கே கடந்து போனார். அங்கே போவதற்கு முன்பு அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து, நீங்கள் உங்கள் எதிரே இருக்கிற இடத்திற்கு போங்கள், அங்கே தண்ணீர் மொண்டு கொள்ளுவர்கள் வருகிற ஒரு மனுஷரை காண்பீர்கள், அவனுக்கு பின்னாக போய் அவன் எந்த வீட்டுக்குள்ளே போகிறானோ அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டின் எஜமானை பார்த்து என் ஆண்டவரோடு கூட பஸ்காவை புசிக்க நான் வாஞ்சையாயிருக்கிறேன், அதற்கு எங்கே இடம் என்று கேளுங்கள் என்று சொல்லுங்கள். அவன் மேல் வீட்டிலே கம்பளம் முதலானவள் விரித்திருக்கிற ஒரு மேல் அறையை உங்களுக்கு காட்டுவான், அங்கே போய் பஸ்காவை என்ன செய்யுங்கள், ஆயத்தம் பண்ணுங்கள். பஸ்காவை எல்லாம் புசித்தாயிற்று, பண்டிகையை கொண்டாடிற்று. இப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரோடு கூட, பதினொருவரோடு கூட கெத்செமனே தோட்டத்திற்கு வருகிறார். அவர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் அவன் இயேசுவை காட்டி கொடுக்கும்படிக்கு சமயம் தேடி அவன் பிரதான ஆசாரியரிடத்திலே ஆலோசனை சங்கத்தாரிடத்திற்கு கடந்து போய்விட்டார். இவர் பதினோரு பேரோடு கூட கெத்செமனே கூட நுழைந்தார். அவர்களில் எட்டு பேரை அவர்களை தனித்து நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்லி உட்கார வைத்து விட்டு மூன்று பேரை மட்டும் அவர் என்ன செய்தார், தனியாய் அழைத்து கொண்டு போனார். அவர்களிலே பேதுருவும் யோவானும் யாக்கோபும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த மூன்று பேரையும் அழைத்து கொண்டு போக அநேக காரணங்கள் உண்டு. ஆனால் இந்த காலை வழியிலே உங்களோடு கூட ரெண்டு காரணத்தை மட்டும் நான் சொல்லி இன்றைய செய்திக்குள்ளாய் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது மத்தையின் சுவிசேஷத்துக்குள்ளே கடந்து வருவோம். நான்காம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தையின் சுவிசேஷம் மன்னிக்கணும், நான்காம் அதிகாரம்
பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த ரெண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேர் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் அவ்விடவிட்டு போகையில் அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனுடைய விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவது இயேசு அழைத்த போது அவர்கள் இன்னதென்று கேட்கவில்லை. உடனே தங்கள் வலைகளையும் தங்கள் படவுகளையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு என்ன செய்தார்கள்? பின் சென்றார்கள். உடனே என்கிற ஒரு வார்த்தை இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை அழைக்கும் அழைப்பாரானால் நாம் விட்டுவிட உடனே ஆயத்தமா? உடனே அவர்கள் சென்றார்கள். இரண்டாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 28 வசனத்தை வாசிப்போம். 22-28, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இயேசு அவர்களை தனியே அழைத்து கொண்டு போக காரணம் மற்ற சீஷரை பார்க்கிலும் அவர்கள் கர்த்தருக்கு நேரிட்ட சகல சோதனைகளிலும் எப்படி இருந்தார்களாம்? அவரோடு கூட நிலைத்திருந்தார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவரோடு கூட எல்லாவற்றிலும் நிலைத்திருந்தபடியினாலே அவர் அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். இன்னும் அநேக காரணங்கள் உண்டு, இன்னைக்கு நேரம் பத்தாது என்கிறபடினாலே இந்த ரெண்டு காரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு பேரையும் அழைத்து கொண்டு போய் அவர்களையும் ஒரு இடத்துல நிறுத்தி அவர் சற்று அப்புறம் போய் வியாகுலப்படவும் திகிலடையவும் தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் அவரை பார்த்தார்கள். அவருடைய வியாகுலம், அவருடைய திகில் எவ்வளவு கடினமானது என்பதை அவர்கள் பார்த்தறிந்தார்கள். அவர்கள் நித்திரை மயக்கத்தினாலே தூங்க ஆரம்பித்தார்கள். இயேசு பிதாவை நோக்கி இவ்விதமாய் ஜெபித்தார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படிக்கு செய்யும், ஆகிலும் என்னுடைய சத்தத்தின்படி இல்ல உம்முடைய சத்தத்தின்படியே ஆக கிடவது. இதை சொல்லி முடித்து தம்முடைய சீஷரை வந்து பார்த்தார். அவர்கள் நித்திரை மயக்கமாய் இருக்கிறதை கண்டு அவர்களிடத்தில் இவ்விதமாய் சொன்னார், ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? மறுபடியும் போய் ஜெபித்தார், மறுபடியும் வந்தார். அவர்கள் மறுபடியும் தூங்கிக் கொண்டார்கள். அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் விழித்திருந்து சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபியுங்கள் என்றார். மறுபடியும் போய் மூன்றாந்தரம் அவர் ஜெபித்தார். பிறகு வந்து அவர்களை பார்த்து இவ்விதமாய் சொன்னார், நீங்கள் இனி நித்திரை செய்து இளைப்பாருங்கள், இதோ என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான் என்று சொல்லி சொன்னார். இந்த காலையில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் மிகவும் விசேஷித்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இந்த காலையிலே அவர் சொன்ன ஒரு ஜெபத்தினுடைய மேன்மை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். அவர் ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் என்ன செய்ததாம்? கீழே சிந்திற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா லூக்கா எழுதின சுவிசேஷம் 22
44வது வசனத்தை வாசிப்போம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. பாருங்கள், முதலாவது இயேசு கிறிஸ்துவை பஸ்கா ஆசரித்து விட்டு வந்த அவர் இப்பொழுது கெத்செமனே தோட்டத்திலே முழங்கால் படியிட்டு தம்முடைய பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். அதிக ஊக்கத்தோட அவர் ஜெபித்தபடியினாலே அவருடைய வேர்வையெல்லாம் எப்படி வந்ததாம், ரத்தத்தினுடைய பெருந்துளிகளாய் விழ ஆரம்பித்தது. அப்ப அவருடைய வியாகுலம் எப்படிப்பட்டது? ஒரு சிலர் பார்க்கிறோம் இருதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள், ஹார்ட் அட்டாக் என்று சொல்லப்படுகிற அந்த வியாதி மிகவும் கிரிட்டிக்கலாய் வருகிற வேளையில, கடினமாய் வருகிற வேளையில இரத்த நாளங்கள் எல்லாம் என்ன செய்கிறதாம், விடித்து ரத்தம் கசிகிறது என்று சொல்கிறார். காரணம் அவ்வளவு பிரஷர். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இவ்விதமாய் ஜெபிக்க ஒரு காரணம் ஒன்று உண்டாயிருந்தது. தம்முடைய ஊழியத்தை முடித்த நாட்கள் அவைகள் நிறைவேற்ற வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியத்திற்காகத்தான் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் தம்முடைய பிதாவை நோக்கி என்ன செய்கிறார், ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து என்ன செய்திருக்கிறது, எழுதியிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் என்ன செய்ய வேண்டுமே, நிறைவேற வேண்டுமே. மறுபடியும் என்ன செய்தார், வசனத்தில் சொல்லுகிற வார்த்தை 9வது வசனத்தை பாருங்கள், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் என்ன செய்கிறேன், வருகிறேன். எதற்கு? தேவனுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை நம் எல்லாருக்காகவும் அவர் தியாக பலியாய் சிலுவையில் என்ன செய்ய வேண்டும், மரிக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எதற்காக? அருமையான யோவான் ஸ்நானகன் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்ட போது அவன் சொல்லுகிற வார்த்தை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவன் உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேல் செய்தார், வைக்கிறவராய் காணப்பட்டார். பாவபாரம் அழுத்தினபடியினாலே அவர் ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படிக்கு செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார். இந்த வசனத்தில் வாசித்தோ, பிதாவே இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் என்ன செய்கிறேன், வருகிறேன். எனக்கு நீ ஒரு சரீரத்தை என்ன செய்திருக்கிறீரே, ஆயத்தம் பண்ணி இருக்கிறீரே. எதற்கு? 10வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தல சொல்வோமா, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், இயேசுவின் ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் பரிசுத்தம் அடைவதற்காக இந்த உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் தம்மேல் இயேசு செய்கிறவராய் காணப்பட்டார், சுமக்கிறவராய் காணப்பட்டார்.
அவர் ஜெபித்தபோது ஒன்று நான் சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:43 வசனம் நிமிதமாய் சொல்கிறது, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை இரசிதான் பலப்படுத்தினான். இந்த காலவெளியில விசுவாசியே, உன் ஜீவிதத்தில பாரங்களும், உன் வாழ்க்கையிலே நிராசைகளும், உன் வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் எல்லாம் கலந்து வரும் போதெல்லாம் கண்ணீர் கத்தினீரோடு தேவனை நோக்கி நீ செய்கிற ஜபங்கள் வீணல்ல என்பதை மறந்து போகாது. வெறும் வார்த்தையிலே நீ செய்கிற ஜபம் அல்ல, இறுதியாக பூர்வமாய் இருதயத்தை உடைத்து ஜபிக்கிற ஒரு ஜபம். ஏசபடி ஜபித்தான், தோட்டத்தில் தனிமையாய் உட்கார்ந்து கொண்டு தாம் கூட்டிக் கொண்டு வந்த 8 பேர் தூரமாயிருக்க தன்னோடு கூட எல்லா பாடுகளையும் அனுபவித்து 3 பேரை தன்னோடு வரவழைத்தாரே, அவர்களும் தூங்கி கொண்டிருக்க இயேசு பிதாவை நோக்கி வியாகுலத்தோடு செபிக்கிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் வானத்திலே இருந்து இறங்கினார். அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? பலப்படுத்துகிறவனாய் காணப்பட்டார். விசுவாசியே, உன்னை பலப்படுத்துவதற்கு தேவன் தம்முடைய தூதனை என்ன செய்கிறவர்? அனுப்புகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உன் வியாகுல நேரத்திலே, உன் துன்ப நேரத்திலே, உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிற நேரத்திலே, பலவிதமான பாடுகளும் சஞ்சலங்களும் வேதனைகளும் உன் இருதயத்தை நெருக்கிற வேளையிலே நான் ஒன்று சொல்கிறேன், பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதரை அனுப்புகிறவராயிருக்கிறார். எதற்கென்றால் உங்களை பலப்படுத்தும்படி, விசுவாசத்தில் பலப்படுத்தும்படியாக. ஐயா, தேவன் அதிசயத்தை செய்யவில்லை, அதிசயமான காரியம் என்று நடக்கவில்லை. நடந்த ஒரு காரியம் என்ன? தூதன் இறங்கி வந்தார், அவரை தைரியப்படுத்துகிறார். நீ இதை சகிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவரை பலப்படுத்தி பலப்படுத்தினார். ரத்தமெல்லாம் சிந்திட்டு நடந்த காரியம் அவரை காட்டி கொடுக்கிற யூதாஸ் மற்றவர்களோடு கூட கடந்து வருகிறார். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். தீவெட்டுகளை பிடித்துக் கொண்டு இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள். நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் போய் என்ன செய்தார்கள்? விழுந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. தன்னைத்தானே அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அவரை அழைத்துக் கொண்டு முதலாவது ஆசாரிய சங்கத்தில் பிரதான ஆசாரியத்திலே கொண்டு போனார்கள். அங்கே இருந்து ஏரோதிடத்திலே கொண்டு போனார்கள். ஏரோது விசாரிக்கிறவனாய் காணப்பட்டார். நான் சுருக்கமாய் சொல்கிறேன், அவ்விடத்திலிருந்து பிலாத்துவிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஏரோதும் பிலாத்தும் அதுவரைக்கும் விரோதிகளாயிருந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அன்றைக்கு முதலாவது ஒரு அற்புதம் நடந்தது. சத்துருக்களாயிருந்தவர்கள் சிநேகிதராய் மாறினார்கள். கர்த்தருடைய பெயரில் நான் வாசிக்க முடியாது. இந்த நாளிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். லூக்கா 23:12 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்த மரணத்திற்கு முன்பும் விரோதிகளை என்ன செய்தார்? சிநேகம் பாராட்டு முடிக்க வைத்தார். அதற்கு பிறகு செய்த காரியத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 27:28 முதற்கொண்டு வாசிப்போமா? 27 வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து முன்பாக முழங்கால் படியிட்டு அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு
யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அவர் கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அவர் பரியாசம் பண்ணின பின்பு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவர் கொடுத்து அவரை சிலுவையில் அறையும் பிடிக்கிற செய்தார்கள் கொண்டு போனார்கள். ஜெபித்த பிறகு நடந்த சம்பவங்கள் எருசலேமின் தெருக்களின் வழியாய் அழைத்து கொண்டு போகப்படுகிறார். அதற்கு முன்னே அவர் செய்த காரியம் இவன் தன் யூதருடைய ராஜா என்று சொன்னான் என்று சொல்லி ராஜவஸ்திரத்தை கொப்பான ஒரு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்து வித்து நீ வரப்போகிற பரிசுத்தவான்களுக்கு தான் சூட்ட போன மகிமையான கிரீடத்தை பார்க்கிலும் முள் கிரீடம் அவர் சூட்டப்பட்டவராய் கோழினால் அவரை அடித்து காரியுமிழ்ந்து அவமானப்படுத்தி இப்பொழுது கொண்டு போகிறார்கள். இங்கே கர்த்தருடைய வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போமா. பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலைவரிசை படுத்தின மேடை என்றும் இப்ரேய பாஷை என்றும் கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் ஆயத்த நாளும் ஆறு மணி நேரமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி இதோ உங்கள் ராஜா என்றான். எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன? அவனை சிலுவையிலே பிலாத்து ஒவ்வொரு வருஷமும் ஒருவனை விடுதலை ஆக்குவது வழக்கமாயிருந்தது. அந்த நாட்களிலே கொடியே கல்லனாயிருந்த பரபாசு அவனுக்கு முன்பதாய் நிறுத்தப்படுகிறான். இவர்களில் யாரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டான். இயேசுவையா பரபாசையா? ஜனங்கள் எல்லாரும் கூச்சலிட்டார்கள். பரபாசை நீ விடுதலை ஆக்கும். இயேசுவை சிலுவையில் அதை கட்டி வைத்து நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை கட்டி ஒரு தூணில வாரினால் அவர் என்ன செய்தார்கள்? அடித்தார்கள். வாரிலே நுனிகளில் எல்லாம் ஈய குண்டுகள் காணப்படும். அந்த ஈய குண்டிலே கொக்கிகள் இருக்கும். அந்த கொக்கியின் மூலம் அந்த கொக்கியில் நிறைந்த அந்த வாரினாலே அடித்து சரீரத்தை இழுக்கும் போதெல்லாம் சரீரம் பீத்து வருகிறதாய் காணப்படும். தூண்டிலே மீன் பிடிக்கிறவர்களுக்கு தெரியும், மீன் பிடிக்க முடியாத தூண்டலை ஆகாரத்தோடு பிடி போடுவார்கள். போட்ட உடனே கொஞ்ச நேரம் அப்படியே அலசாடி கொண்டிருக்கும். ஏதாயில் ஒரு மீன் வந்து அவரை நன்றாய் கவ்வின உடனே அந்த மீன் பிடிக்கிறவன் தன் தக்கையின் மேல் நோட்டம் வைத்து மீன் அகப்பட்டது என்று கண்ட உடனே வேகமாய் இழுப்பான். அந்த கொக்கி அந்த மீனுடைய வாயில மாட்டிக்கொண்டு தரையிலே வந்து அடிபட்டு சிதறி போகிற மீன்களை நாம் பார்க்கிறோம். அதை போல இயேசுவை வாரினால் அடித்து சரீரத்தை எல்லாம் பீத்து விட ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்கிறது உழுகிறவன் உழுத படைசால்களை போல அவருடைய முதுகு காணப்பட்டதா. ஒன்று குறைய 39 அடிகள் இயேசு உனக்காகவும் எனக்காகவும் அங்கே அனுமதிக்கிறவராய் காணப்பட்டார். ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டது. முள்முடி அவரை தலையிலே வைத்து அடித்தார்கள். ஏறக்குறைய 5 இன்ச் நீளமுள்ள ஒரு முள் அவருடைய கண் வழியாய் வெளியே வந்தது என்றும் சொல்லுகிறார்கள். அவ்வளவு அகோரமான பாடுகளை வைத்து ஏறக்குறைய 400 கிலோ எடையுள்ள பச்சை மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய சிலுவையை அவர் மேல் வைத்து சிலுவையை சுமக்கும்படிக்கு அவரை நிர்பந்தப்படுத்தினார்கள். எருசலேமின் தெருக்களிலே கொல்கதாவின் மேட்டிற்கு நேராக சிலுவையை சுமந்து கொண்டே அவர் கீழே விழுந்து மெழுந்திருந்தும் அவர் கடந்து போகிறவராய் காணப்பட்டார்.
போகும்போதே அவர் சொன்ன வார்த்தைகள், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்கள், அழுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர் சொன்ன காரியம், இவ்வந்த மனுஷனுடைய இரத்த பழி எங்க மேலும் எங்க பிள்ளைகள் மேலும் என்ன செய்யட்டும், வரட்டும். ஹிட்லர் அரசாட்சி செய்கிற நாட்களிலே ஏறக்குறைய ஒன்றரை லட்சத்திற்கு அதிகமான யூதர்களை பிடித்து ஒரு குடோனில் அடைத்து விசக்காற்றை அவர்களுக்கு நேராக வீச செய்து எல்லாரையும் பிரேதங்களாய் மாற்றி போட்டார். அவர் சொன்னார்களே, இவருடைய சாபம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் என்ன செய்யட்டும், வரட்டும் என்று சாதாரணமாய் சொன்னார்கள். அது அப்படி அச்சர பிரகாரம் நடக்கிறதாய் காணப்பட்டது. இனி கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, அவரை கொண்டு போய் சிலுவையிலே ரெண்டு கல்லர் மத்தியிலே சிலுவையில் ஆணியடித்தவரை தூக்கி நிறுத்தருளாய் காணப்பட்டார்கள். அகோர பாடுகளை அவர் சகித்தார். சிலுவையிலே நமக்காக ஜெபிக்கவும் செய்தார். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறவராய் காணப்பட்டு கடைசியாய் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஜீவனை என்ன செய்தார், தம்முடைய பிதாவின் கையிலே ஒப்புவிக்கிறவராய் காணப்பட்டார். ஐயா, இயேசு கிறிஸ்துவின் ஜெபம், எத்சவனே தோட்டத்தில் ஜெபித்த ஒரு ஜெபம், இந்த பாத்திரம் நீங்கும் முடிக்கி அவர் வேண்டிக் கொண்டார். ஆனால் கர்த்தரே அந்த பாடுகளின் வழியாய் அவரை நடத்துவது அவருக்கு எப்படி இருந்தது, சித்தமாய் காணப்பட்டது. கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம், எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது, பிதாவுக்கு ஏற்றதாயிருந்தது. அநேக பிள்ளைகளை அவர் என்ன செய்ய போகிறார், சிலுவை மரணத்தின் மூலமாய் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க போகிறார். ஆகையால் இந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது. ஐயா, இந்த உபத்திரவம் சாதாரண உபத்திரவம் அல்ல. ரெண்டு கொரிந்தியர், இந்த பகுதி விட்டு விட வேண்டாம், ரெண்டு கொரிந்தியர் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிப்போம். மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படாதவர்களையே நோக்கி இருக்கிறேன், நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். நம்முடைய உபத்திரவம் எப்படிப்பட்டது, லேசானது, சாதாரணமானது. அது சீக்கிரத்திலே கடந்து போய்விடும். சீக்கிரம் மட்டுமல்ல, அதிசீக்கிரமாய் எத்தனை வேகமாய் போக வேண்டுமோ அத்தனை வேகமாய் நம்முடைய உபத்திரவம் கடந்து போகும். ஆனால் ரட்சிப்பின் அதிபதி உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் அவர் படாத பாடுகள் இல்லையா, தலைமயிரை பிடித்தார்கள், கோலினால் அவரை தலையிலே அடித்தார்கள், முள்முடி சுட்டினார்கள், முகத்திலே காரி விழுந்தார்கள். சாரோடி ரோஜா பள்ளத்தாக்கில் இரு புஷ்பம் ஆயிரங்களில் பதினாயிரங்களில் சேர்ந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், அந்த கேடடைந்தவராய் சிறுவிலே தூங்கினாரே. யாருக்காக, கர்த்தருடைய பிள்ளையே உனக்காகவும் எனக்காகவும் மிகவும் மென்மையா நினைத்துக் கொண்டிருக்கிறோம்.
கிறிஸ்து உனக்காக உன்னை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக ரட்சிப்பின் அதிபதியை உத்தரவுகளினாலே அவர் என்ன செய்தாராம், பூர்ணப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். நாம் என்ன கிரயம் செய்திருக்கிறோம், நாம் செலுத்தின கிரயம் என்ன, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஓ கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் நிறைய செய்து விட்டோம். இல்ல பிரியமானவர்களே, ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் என்ன செய்யவில்லையே, போராடவில்லையே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையில இயேசு தொங்குகிறவராய் காணப்பட்டார். ரெண்டு கல்லர்களும் பக்கத்தில் இருந்து பரிகாசம் பண்ணினார்கள். காரியம் முடிந்தது. செய்த காரியம் என்ன, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு இயேசுவிடத்திலே பிலாத்துவிடத்திலே போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கினார். ஐயா, அவர் இந்த உலகத்திலே வந்தபோது கன்னிமரியாளுடைய கற்பத்தை அவர் இலவசமாய் பெற்றுக்கொண்டார். 10 மாதங்கள் சுமக்கும்படியான ஒரு தருணம் ஒரு வாடகை தாய் போல அவளுக்கு கிடைத்தது. எல்லாம் அவருடையது அல்ல. அரிமத்திய ஊரானாகி யோசேப்பு தனக்காய் வைத்து இந்த கல்லறையிலே அவரை வைத்தார்கள். 3 நாளைக்கு வாடகைக்கு எடுத்தது போல 3வது நாள் அவர் உயிரோடு கூட என்ன செய்தார், எழுந்தார். இவ்விதமான பாடுகள் சகித்த அவருடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கும்படியாக இருக்கிறேன். நேரம் கடந்து போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட நான் என்ன செய்திருக்கிறேன், உட்கார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள், இயேசு இந்த சிலுவை பாடுகளை சகித்தபடியினாலே அவர் என்ன செய்தாராம், ஜெயம் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதை ஜெயித்தார், கொலோசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துறைத்தலங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்தவராய் வெற்றி வந்தவராய் உயிரோடு எழுந்தார். அவர் கோப்பானவர், இந்த உலகத்தில் ஒருவர் இல்லையா, உனக்காக மரித்தவர் அவர், உனக்காக எழுந்தும் இருக்கிறவர். சகல துறைத்தலங்களையும் அதிகாரங்களையும் கட்டத்தவர்களையும் அவர் என்ன செய்தார், உயிர்ந்து கொள்கிறவராய் காணப்பட்டு சிலுவையில் அவர்களின் மேல் என்ன செய்தாராம், வெற்றி சிறந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. வெற்றி சிறந்தவர் தான் இப்பொழுது பிதாவுடைய சிங்காசனத்தில் என்ன செய்கிறார், பிதாவோடு உட்காரும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறார். ஆகையால் நீங்களும் ஜெயம் கொண்டால் என்னோடு கூட சிங்காசனத்தில் என்ன செய்வீர்கள், உட்காருவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா குத்தி குத்துனா தான் அல்லேலூயா வரும். வசனத்தை கேட்கும் போதே அல்லேலூயா வரணும். எப்படி அல்லேலூயா,
நானும் ஜெயங்கொள்வே என் பிதாவோடு கூட சிங்காசனத்தில் கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறது போல நானும் அவரோடு கூட என்ன செய்வேன், உட்காரும்படிக்கு என்ன செய்வேன், அருள் செய்கிற கர்த்தர் அவரோடு உட்காருகிற சாக்கியம். ஐயா கிறிஸ்துவோடு கூட உட்கார சாக்கியம் நமக்கு வேண்டுமே. இயேசுவிடத்தில் ஒரு தாய் ஒருவள் வந்தால் அவள் கேட்டால், ஐயா என் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு ஒரு ஆசை என்ன சொல்லு, ஒருவன் வலது பார்சத்திலும் மற்றொருவன் இடது பார்சத்திலும் இருக்கும்படி என்ன செய்யும், அருள் செய்யும். எவ்வளவு ஆசை பாருங்க, ஆசை நல்லது நிறைவேற வேண்டுமே. இந்த காலையில ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஜெயங்குள்ளவர்களாய் காணப்பட்டால் பிதாவோடு கூட குமாரனாய் இயேசு உட்கார்ந்து இருக்கிறது போல நாமும் இயேசுவோடு உட்காரும்படிக்கு அவர் என்ன செய்வார், அருள் செய்கிறவராய் காணப்படுவார். இரண்டாவது காரியம் எபேசியருக்கு நிருபம் முதலாம் அதிகாரம் 20 வசனத்திலிருந்து வாசிப்போம். எபேசியர் 1:20 வாசியுங்கள். எல்லா திரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவர் உன்னதங்களில் தமது வலது மார்க்கத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பொருளை நிறைவாகி சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு யாராயிருக்கிறார், யாருக்கு தலை, சரீரமாய சபைக்கு அவரே தலையாய் காணப்படுகிறவர். கர்த்தருடைய வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. வேத வசனத்தில் வாசிக்கிற வேளையில வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம் என்ன, அவரே சரீர சபைக்கு யாராயிருக்கிறாராம், தலையாய் காணப்படுகிறவர். அப்ப சரீரமாய் இருக்கிற நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் நாம் காணப்பட வேண்டும். அவர் தலையாய் இருக்கிறபடியினாலே சரீரமாய் சபையை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. காரணம் இது அவருடைய சபை. அவருடைய இரத்தத்தினாலே அவர் என்ன செய்தாராம், சம்பாதித்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. சபைக்கு தலையாயிருக்கிற அவருடைய யோசனையின்படி நாம் நடப்போமானால் சகலமும் ஆசீர்வாதமாயிருக்கும். மூன்றாவது காரியம் நேரம் இல்லாதபடினாலே பிலிப்பியருக்கு நிருபம் 2:6 வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிடிக்கும் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை ஹல்லேலூயா. அவர் ஜெயங்கொண்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவரை சரீரமாய் சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாய் தலையாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். மூன்றாவது காரியம் சொல்லுகிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம். ஐயா அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டால் எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் கிடைக்கும். அந்த இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. அந்த நாமத்தை பார்க்கிலும் மேலான ஒரு நாமம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நீ அவரை கூப்பிட்டு பார்,
இயேசுவே என்று கூப்பிட்டு பார். உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவர், உன்னை விடுதலை ஆக்க வல்லமை உள்ளவர், உனக்கு சுகம் கொடுக்க வல்லவர், உன்னை மேன்மைப்படுத்த வல்லவர், உன் தரித்திரத்தை மாற்ற வல்லவர் ஐயா இயேசுவே என்று கூப்பிட்டு பார். ஏனென்றால் அந்த நாமம் அவ்வளவு வல்லமை நிறைந்த நாமமாய் காணப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற எந்த வியாதியினுடைய நாமத்தை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமை உள்ளதையா, எல்லா வியாதிகளையும் அழிக்க வல்லமை உள்ள நாமம் தான் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பார். இயேசுவையும் கூப்பிடாதே, நல்ல கவனிங்க, இயேசுவையும் கூப்பிட்டு மற்றதையும் கூப்பிடாதே, இயேசுவை மட்டும் கூப்பிடு. அவர்தான் உன்னை விடுதலை ஆக்க வல்லவர். இதோ இயேசுவை சேர்த்து சப்போர்ட்டுக்காக வச்சுக்காதே. அநேகர் செய்கிற காரியம் இயேசுவையும் கூப்பிடுவாங்க மற்றதையும் கூப்பிடுவாங்க, இல்லை இல்லை, இயேசுவை மாத்திர கூப்பிடு, நீ விடுவிக்கப்படுவாய். அடுத்த நாலாவது காரியம் எபிரேயர்களுக்கு நிருபம் 2:14-15 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 2:14-15, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க போல உடையவர்களானார் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்க. நல்ல கவனிங்க, போதும், மரணத்திற்கு அதிகாரி யாரு? பிசாசு. உலகத்தில் சொல்றா பாருங்க, மரணம் எதன் மேலேயோ வருதான், கையரை தூக்கி போட்டு வருதுன்னு சொல்றாங்க. மரணத்திற்கு அதிகாரியாய பிசாசானவனையும் எதிர்த்து நிற்க வல்லமை உள்ள ஒரு நாமம் இயேசுவின் நாமம். கடந்த நாட்கள் ஒரு சாட்சி ஒன்றை நான் கேட்டேன். டாக்டர்கள் சொன்னார்களாம், இன்னும் 5 நாள் நீ மரித்து போவாய். கேட்டு மிகவும் வேதனைப்பட்டாராம். ஒரு சொன்னாரா, ஐயா நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை சரித்திரத்தை உங்களை தலையெழுத்தை அவர் மாற்றுவார். டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம், அன் இயேசு எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். 5 நாள், ஒரு நாள் போயிட்டு 2வது நாளும் போயிட்டு இவர் இயேசுவே 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 என்று கூப்பிட்டு கொண்டிருந்தார். 4வது நாளும் போயிட்டு 5வது நாள் அதிகாலை வெளியிலே அவர் இருந்த அறைக்குள்ளே ஒரு பிரத்யட்சமான ஒரு தரிசனத்தை அவர் கண்டிருக்கிறார். ஒரு பெரிய ஒளி, கண்கள் திறந்து பார்க்க கூடாது, அவ்வளவு பயங்கரமான ஒரு பிரகாசம் அந்த மனுஷனுடைய அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்தது. பார்த்தார், இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என் அறை என்று. அந்த அறை, அந்த பிரகாசத்தினுடைய ஒருவர் இறங்கி வந்தாரா, நான் தான் நீ கூப்பிடுகிற இயேசு, உன்னை சுகமாக்கி இருக்கிறேன், நீ பயப்படாது என்று சொல்லி மறைந்து விட்டார். அவர் சொல்லும் போது சொன்னார், இன்றைக்கு எனக்கு 97 வயது, எனக்கு டாக்டர்கள் 36வது வயதிலே நாளை குறித்தார்கள், இந்த 97வது வருஷம் வரைக்கும் கர்த்தருக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஜீவரோடு சாட்சியாய் வைத்திருக்கிறார் ஐயா. காரணம், எனக்கு பிரத்யட்சமாய் தரிசனமான இயேசு. டாக்டருடைய வார்த்தைகள் எல்லாம் என்னாயிற்று, பொய்யாய் போயிற்று. இந்த காலையில் ஒன்று சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர் ஐயா, சரித்திரத்தை மாற்றுகிறவர், உன் தலையெழுத்தை மாற்ற அவராலே மாத்திரம்தான் முடியும். மரணத்திற்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவர் என்ன செய்தாராம், அழித்தார். அவன் கையில் இருந்த மரணத்தின் திறவுகோல் இயேசு என்ன செய்தார், பிடுங்கிக் கொண்டார். இப்பொழுது இயேசு சொல்கிறார், இதோ மரணத்திற்கும் ஜீவனுக்கும் உரிய திறவுகோள்களை நான் என்ன செய்கிறவராய் இருக்கிறேன், உடையவராய் இருக்கிறேன். நான் பாதாளத்திற்கும் மரணத்துக்குரிய திறவுகோள்களை உடையவராய் காணப்படுகிறேன்.
திறவுகோல் சாவி யாருகிட்ட இருக்கு? இயேசுநாதருகிட்ட இருக்கியா? மரணம் உனக்கு சம்பவிக்காது, நீ மரித்து போவதில்லை. யார் எதை சொன்னாலும் சரி, நீ அதை நம்பாதே, இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு சகாயம் செய்ய வல்லவர். நாலாவது காரியம், ஐந்தாவது காரியம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5 30-31 வசனம், 5 அப்போஸ்தலர் 5:30-31. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே என்ன செய்தார்? ஐயா, அவரை உயிரோடு எழுப்பினபடியினால்தான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும். ஹல்லேலூயா! இல்லாவிட்டால் நாம் இன்னும் பாவத்திலேயே காணப்பட்டிருப்போம். ஆமென். கிறிஸ்து மரித்திருக்காவிட்டால், பாவத்திலும் அக்கிரமத்திலும் அறிந்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து மரித்தபடினாலே உயிரோடு என்ன செய்திருக்கிறார்? நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற காலமாய் காணப்படுகிறோம். மனம் திரும்பிய பிறகு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானத்துக்கு பிறகு அபிஷேகம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அபிஷேகத்திற்கு பிறகு வேறுபாட்டின் ஜீவிதம் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்து கர்த்தருடைய பந்திலே பங்கு பெற வேண்டும். கர்த்தருடைய வரிக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். இயேசு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒழுங்கு செய்திருக்கிறார். அடுத்த காரியம் எபிரேயர் 2:9 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2:9, என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். ஐயா, ஏரோது அவருக்கு முள்முடி சூட்டினார், பிலாத்து அவருக்கு முள்முடி சூட்டினார், ஆனால் பரலோகம் அவருக்கு என்னத்தை சூட்டிற்று? ஹல்லேலூயா! பொன் கிரீடத்தை முடிசூட்டும்படிக்கு வேளை வந்தது. காரணம் என்ன? சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவராய் காணப்பட்டார். கடைசியா சொல்லி முடிக்கிறேன், அப்போஸ்தலர் 2:32 வாசிப்போமா? அப்போஸ்தலர் 2:32 வசனத்தை வாசிப்போம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்துவத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாய் இதை என்ன செய்திருக்கிறார்? ஹல்லேலூயா! அவர் பரிசுத்த ஆவி என்ன செய்தவர்? பொழிந்தவர். அதற்காக அவர் என்ன செய்தார்? அவர் மரித்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் வர முடியும். முதற்பலனாய கதிர்கட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் அசைவாட்டப்படாத பிறகு, அசைவாட்டப்பட்ட பிறகுதான் பெந்தெகோஸ்தே நாள் வரும். அதே போல கதிர்கட்டா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகுதான் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? இந்த பூலோகத்திற்கு வருவார். இப்ப வசனத்தை வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 14:16 வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கு உங்களிடே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறே ஒரு தேற்றலவாளனை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? நான் போகிறது எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால்
தேற்றரவாளர் உங்களிடத்துக்கு என்ன செய்ய மாட்டார்? வரார். நான் போவது எப்படிப்பட்டது? உங்களுக்கு பிரயோஜனமானது. எத்தனை பேருக்கு பிரயோஜனம்? ஒன்னும் சாரமே இல்லாத அல்லேலியா சொல்லிட்டு வரீங்க. நீ அடுத்த வாரத்துல நல்லா சாப்பிட்டுட்டு வந்துருக்கீங்க, அவன் தூங்குறதுக்கு அல்லேலியா சொல்லுங்க. இப்படி வைக்கப்பட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? சத்தத்தை உயர்த்து. அவன் என்னென்ன ராத்திரி பகலா கத்துறான். நம்ம இந்த அழை வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு அல்லேலியா சொல்றதுக்கு அல்லேலியா அல்லேலியா எனக்கு ஜீவனா போயிடும். அப்படிதான் ஜீவன் போகட்டுமே. நான் ஏன் இவ்வளவு கத்துறேன்னு தெரியுங்களா? அப்படி ஆயிலும் ஜீவன் போகட்டுமே. பிரசங்கம் பண்ற நேரத்துல ஆயிலும் என் ஜீவன் போனால் கர்த்தருடைய ராஜ்யத்துல சீக்கிரம் போயிடலாமே. அப்படிதான் கத்துறேன். ஒருத்தர் சொன்னார், ஐயா இப்படி சத்தம் பண்ணி நெஞ்சு வலிச்சிரும், நெஞ்சு வலிச்சிரும், வெடிக்கட்டும். கர்த்தருக்காக நம்முடைய நெஞ்சு வெடிக்கட்டுமே. நான் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி அல்லேலியா சொல்ல சொல்ல, நல்ல சத்தத்தை உயர்த்தி பரலோகம் கேட்கட்டும். நம்முடைய அல்லேலியா சத்தத்தை இந்த பூலோகத்துல கேட்கட்டும். பிசாசு அவன் தலையில விழுகிற இடியாயது காணப்படும். நல்ல கவனிங்க, நீங்க ஒரு அல்லேலியா சொன்னீங்கன்னா பிசாசுடைய தலையில விழுகிற இடி ஓடி போயிருவான். பக்கத்துல கூட இருக்க மாட்டான், இந்த பட்டணத்திலேயே இருக்க மாட்டான் பிசாசு. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பார்க்க போறீங்க இந்த பட்டணம் மருவமாக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தை உண்மை என்று அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த பட்டணத்துல கத்திருந்த நாட்களை கிரிய செய்து கொண்டு வருகிறார். நான் பார்த்துட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை. கத்தரால் கூடாத காரியம் ஒன்று இல்லைங்க. கத்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், ஒரு தேசம் ஒருமிக்க பிரசவிக்குமோ. சியோனோ என்றால் ஒருமிக்க வேதனைப்பட்டும் பிரசவித்தும் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 ஏசாயா 66 வசனம் 8 வசனத்தை வாசிப்போம். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்திற்கு ஒரே நேரத்தில் பிள்ளை பேர் வருமோ? ஒரு ஜாதி ஒருமித்து பிறக்குமோ? சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டு தன் குமாரனை பெற்றும் இருக்கிறார். இந்த பட்டணம் மர்வமாக போகிறது. கர்த்தர் அநேக ஜனத்தை கொண்டு வர போற, கண்கள் காணும். ஒரு சிலருக்கு பிறகு சொல்றாங்க, இந்த சபைக்கா போற, அங்க ஒரு அதிசயம் இல்லை, ஒண்ணும் இல்லை, அற்புதம் இல்லை. நான் என்ன நோட்டீஸ் அடிச்சுன்னா, இந்த அம்மா வாழ்க்கையில செஞ்ச காரியத்திற்கு, இந்த அம்மா வாழ்க்கையில வீடு வாங்கினதுக்கு பத்திரிகையான போட்டேன், அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. கர்த்தர் நாம் அது அவர் செய்யற வேலை. நான் யாரு? குப்பை. நான் வெறும் மண் என்று தான் நினைவு கூறுகிறேன். நான் ஒரு நாள் என்னை மேன்மைப்படுத்துகிறது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதையாயிலும் செய்வாரானால் அது அவருடைய சித்தம். நான் ஜெபிக்க மட்டும்தான் செய்யறேன், கர்த்தாவே செய்யும் என்று. அவருக்கு தான் மகிமை போகணுமே தவிர, இந்த பாஸ்டர் ஜெபித்தபடியினால் தான். இந்த பாஸ்டர் தான் எனக்கு சோகம் கொடுத்தார். எப்படி சோகம் கிடைச்சது? அவரால் பிரதர் தான் சோகம் கொடுத்தார். இல்லை இல்லை, பிரதர் இல்லை, பிரதர் ஒன்னுத்துக்கும் ஆகாதவே. இந்த பைபிளை தூக்கறதுக்கே லாயக்கு இல்லாத மனுஷன். கர்த்தர் நாம மகிமைப்பட்டயா. தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அவரால் தான் அதிசயம் நடக்கும். அவரை நோக்கி கூப்பிட்டாதான் கிடைக்கும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நான் கடைசியா சொல்லுகிறேன், இந்த கர்த்தருடைய வசனத்துல நான் வாசித்தோம், பரிசுத்தாவி அவர் என்ன செய்தார்? பொழிந்தார். பிதாவிடத்திற்கு கடந்து போனார். பிறகு பரிசுத்தாவிய அவரை பெந்தெகோஸ்தேர் நாளிலே ஊற்ற ஆரம்பித்தார். எல்லாரும் வல்லமையினாலும் பரிசுத்தாவினாலும் என்ன செய்யப்பட்டார்கள்? நிரப்பப்பட்டார்கள். அவர்களை கண்டு கர்த்தர் உலகத்தையே என்ன செய்தார்? கலக்கிவிட்டார். இன்னைக்கு பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறோமே, இன்னும் நம்ம வீடு கூட கலங்கலை. எது கலங்கலை?
நம்ம வீடு கூட கலங்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜபமே இல்லைன்னு அர்த்தம். ஜபத்தை தள்ளிவிட வேண்டாம். நான் ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய வீட்டில் கண்ணீர் சிந்துவோம். யாருக்காக? முதலாவது புருஷனுக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காகவும் கண்ணீர் சிந்துவோம். நீங்கள் சிந்தி பாருங்க, உள்ள உடைந்து சோவி ஜபித்து பாருங்க, கர்த்தருடைய வீட்டை முதலாவது மறுரூபப்படுத்துவார். அடுத்து உங்களை தேடி வருகிறவர்களை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன், அது மட்டும் நான் சொல்லி முடிக்க போற நேரம் ஆயிடுச்சு. ஒருவர் போதல் இடத்துல ஒருவர் ஜெபிக்க கடந்து போனார்கள். அநேகர் ஜெபித்து ஜெபித்து போய்விட்டார்கள். ஒரு மனுஷன் கடந்து வந்தார், நல்ல சாராயம் குடித்து போதகரை எப்படியாயிலும் மடக்கி விடலாம் என்று சொல்லி அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டன். ஐயா, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும், சொல்லுங்க. அப்போ அவர் சொன்னார், எனக்கு தெரிந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சொல்லுங்க, கேளுங்கள் கேள்வி என்று சொன்னார். அப்போ கேட்டார் அந்த மனுஷன், குடிகார மனுஷன், ஐயா, தேவன் ஆதாமி ஏவாளையும் ஏதே தோட்டத்தில் சிருஷ்டித்தார்னு சொல்லப்படுது, அவங்க ரெண்டு பேர் என்ன பாஷை பேசினாங்க உங்களுக்கு தெரியுமா? அப்போ போதகர் மெதுவாய் சொன்னார், நான் அப்போ இல்லை, நான் அந்த தோட்டத்தில் நான் இல்லைப்பா, எனக்கு தெரியாத அவங்க என்ன பாஷை பேசினாங்கன்னு சொன்னேன். இல்லையா, எனக்கு தெரியும். அப்படியா, சொல்லுங்கய்யா, நான் கேட்டுக்கிறேன். எபிரேய பாஷை பேசுனா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க, தாராளம் கேளுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கேட்குற ஒரு காரியத்திற்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. கேளுங்கய்யா, நீங்கள் ஆந்திராவில் செகண்ட்ராபேடில் ரயில் என்ஜின் டிரைவராய் காணப்படுகிறீர்கள். அவரை பற்றி தெரியாது, கொஞ்சம் கூட தெரியாது, யார் என்று தெரியாது. தமிழ்நாட்டிலே இருந்து போன பிரசங்கி யார், என்ஜின் டிரைவராக இருந்தீங்க. உங்கள் மனைவியின் மேல் நீங்கள் சந்தேகம் கொண்டு ஒரு நாள் உங்கள் நீங்கள் ரயில் என்ஜினை நிறுத்துகிற லோக்கோ ஷெட்டுக்கு உங்கள் மனைவியை ஆகாரம் கொண்டு வரும்படியாய் சொல்லி அவளை கழுத்தை நெறித்து கொன்று போட்டு நீங்கள் ஓட்டுகிற அதே ரயில் இன்ஜின் அடியிலே படுக்க வைத்து ரயில் இன்ஜினை அவர் மேல் ஓட்டினீர்களே, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டாராம். வந்தவன் தப்பித்தவன் பிழைத்தோம் என்று ஒரே ஓட்டம் ஓடிவிட்டார். யோசித்து பாருங்க, ஊழியர்களை பகடி பண்ணலாம் என்று சொல்லி ஏதோ தனக்கு தெரிந்த ரெண்டு வார்த்தையை அறிந்தவுடனே எல்லாம் தெரிந்தது போல பகடி பண்ணலாம் என்று வந்தவன் தலைதெறிக்க ஓடிவிட்டார். இப்பொழுது ஏன் இதை சொல்லுகிறேன்? அருமையான கர்த்தருடைய சனமே, இன்றைக்கு அநேகர் இப்படித்தான் காணப்படுறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், தூரத்திலிருந்து நினைவுகளையும் தோற்றங்களையும் என்ன செய்திருக்கிறவர், அறிந்திருக்கிற கர்த்தர் ஐயா. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அந்த கர்த்தர் தான் கெத்செமனே தோட்டத்தில் உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்தவர். அவருடைய ஜபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு இன்றைக்கு கிருபையாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவரை ஆராதிக்க தேவ சபையில் கூடி வருகிறோம். இன்னால நாம் வந்திருப்பதின் நோக்கம், அவர் சீக்கிரமாய் மனவாளனாய் வரப்போகிறார். அவருக்கு எதிர்கொண்டு அவரை சந்திக்கும்படியாய் புறப்பட்டு போக சபையே நீ ஆயத்தப்படு. எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என்னை நோக்கி கூப்பிடு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் சொன்னாரே இயேசு. தம்முடைய பிதாவை நோக்கி ஜெபித்த ஜெபத்தை இந்த காலவெளியில கேட்டோம். தேவ பிள்ளையே, அவர் உனக்காக கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய வேர்வை எல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழும்படிக்கு அவர் ஜெபித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னேயே அவருடைய கண்கள் உன்னை கண்டது, அவர் உன்னை பார்த்தவர். இந்த கனமான ரட்சிப்புக்கு உன்னை அழைத்திருக்கிறார். நீ அவர் அன்றைக்கு ஓடி வந்து அவருடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக்கொள். அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு சகாயம் செய்ய போதுமானவர். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தை எங்களோடு நீ பேசின
உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரே வேர்வையின் ஆண்டவரே துளிகள் எல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழும்படி அவ்வளவாயிரி வியாபுலப்பட திகிலடைந்து ஜெபித்தீரே. அந்த ஜபம் எங்களை ரட்சித்தபடினால நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்காய் சொல்லுங்கள். நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து சேர எங்களை ஆயத்தப்படுத்தும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.